ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக பார்க்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இனியவை இன்று வித் மீ ராஜியன் வருண். வணக்கம். வணக்கம் ராஜா. எஸ், இன்னைக்கு வந்து ஒரு கலை நயத்தோடு நம்ம வந்து முழுக்க முழுக்க பேசுவோம். அதனால தான் நான் வணக்கமே அப்படி சொல்லலாம் நினச்சேன். பட் எனக்கு டான்ஸ் வராது அப்படிங்கிறனால, பட் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால, மற்றவங்கலாம் பார்த்து பொறாமப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால தான் டான்ஸ் அப்படிங்கிற விஷயத்து மேலே எப்பவுமே ஒரு ஃபான்சி இருந்திருக்கு, ஃபேண்டசி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கலை மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நமக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க டான்ஸ் டே, அதுவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் டான்ஸை பற்றி. நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு டான்சர் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸரா இல்லை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறதில்ல, அதை லவ் பண்ணாலே போகணும். ஏன்னா எல்லாருக்குமே டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரிலேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஹியூமன் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி விஷயம். அப்படி வந்து டான்ஸ் தன்னோட ஃபேவரட்டான விஷயமாக வச்சிருக்க காஜல் பசுபதி கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம். ஸோ உங்களை பற்றி வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லியாச்சு. இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் மேலே இஷ்டம் வரதுக்கான காரணங்கள் என்ன, உங்களோட டான்ஸ் ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஐ எம் ரியலி ஹாப்பி, எங்கள் கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆனால் டான்ஸ் மேலே ஈடுபாடு இருக்குது. ஐ ஹாவன்ட் லேர்ன்ட், எங்கேயும் நான் போய் படிக்கல. ஜஸ்ட் நல்ல மியூசிக் கேட்குறப்ப தானாக ஆடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. சொல்லிக் கொடுத்தா ஓரளவு ஆடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்பாட ஃபெயிலிங் மெமரி தோ, உடனே உடனே ஆடணுன்னு ஆடிடலாம். மொத்தமாக ஞாபகம் ஆட சொன்னால் கொஞ்சம் மறப்பாப்பில்ல. ஓகே, நடுவில் நீங்களே இப்போ கோரியோகிராஃப்லாம் பண்ணி ஓனாக ஆடுறதுன்னா இப்போ கூட ஆடலாம் நம்ம. இல்லை, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, சே யூ கோ டு அ கிளப், டான்ஸ் போடுறாங்க, யூ டோன்ட் கோரியோகிராஃப் பண்ணல, கோஆர்டினேஷன் இல்லை. ஓகே, இட் கோஸ் வித் அ ஃப்ளோ. Still, that's fun, laya. True. And ipo vandu pathinga andha dance aadna andha experience appadina ellarkume andha school time la dhaan first irundhukom appadina nenikira. So ungalku first time dance aanadha epo niyamba irukku appadi solla. First experience. So school la irukapo select pannitaanga konjam alaga iruka ponungala la alagala illa oralavu paakra maari irukavangala select pannadhu naan adhe edit panni pesuringa. Adhu appadi dhaan avasara padu na olai silathu. Yeah. So innum select pannitaanga. Okay, front la la nikku vechaanga indha pillaiga aadave varala rendu naal andha ராக்கம்மா கையத்துட்டேன் சாங். ஆடவே வரல, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் தூக்கிட்டாங்க என்ன, அது ஃபஸ்ட்டு பெரிய அசிங்கம். இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷனில் மெயின் ஈவெண்ட் அப்போ ஆடலை. ஓகே, அதுவும் பெருத்த அசிங்கம். டான்ஸ்னாலே ஒரு பயம் இருந்தது அப்போலாம். அண்ட் தென் லேட்டாக அப்படியே அப்படி இப்படின்னு வெளில போகிறப்ப எனக்கு ஸ்டார் பாடிங் அந்த கிளப்பில் மியூசிக்கில் அப்படியே ஆட ஆட எனக்கு டான்ஸ் மேலே அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லணும். யூ ஹியர் த மியூசிக் லவ் அண்ட் வாண்டட் டு டான்ஸ் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கேன். அண்ட் ஆல்சோ யூடியூப் நிறைய பார்ப்பேன், அதில் எனக்கு பெல்லி டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ வை, ஓகே, ஐ ஃபைண்ட் இட் வெரி கிளாசி. எல்லாம் தப்பாக பார்க்கலாம், எரோட்டிக் அப்படி இப்படிலாம் பார்க்கலாம், பட் ரியல் டிஃபிகல்ட், யூனோ, ஈஸியே கிடையாது. இல்லை அது பெண்ணும் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க தப்பை வச்சுட்டு அதை வந்து தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஈஸி, ஆமாம், ஈஸியான டான்ஸே கிடையாது. பார்க்க ரொம்ப சும்மா ஈடுபாடு வேணும், வெறும் இடுப்பு மட்டும் ஆடுறது கஷ்டம். எனக்கு அதை நான் ரொம்ப கூகுள்லேயே யூடியூப்பில் பார்த்து 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 கொஞ்சம் வீட்டிலலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஆல்சோ லைக் அது என்னது சம்பவம், அதுவும் கிட்டத்தட்ட பெல்லி டான்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் பேசிக்கலி ஹிப் மூமெண்ட் தான், பிரசீலியன் டான்ஸ். அது ஐ எம் நாட் ஷுர் பிரசீலியனா ஆப்ரிக்கனான்றது தெரியல. தென் சம்பா, ஐ நோ தட் நல்ல பெருசு பெருசாக தலையில் ஃபெதர்லாம். அதே தான். ஸோ ஐ லைக் தட் டான்ஸ் ஸ்டைல் ஆல்சோ. ஓகே, ஸோ இன்னைக்கு டான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக மட்டும் பார்க்காம, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம, நிறைய வந்துட்டு மைண்ட் ரிலீஃப்காகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு டான்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்ட் அப்படின்றத தாண்டி என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்ட்டை தாண்டி எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக தான் இருந்துருக்கு ஃபார் மீ அட்லீஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு வென்எவர் ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட் ஆர் போர்ட், சும்மா போய் நம்ம வீட்டிலே கூட இஃப் யூ டோன்ட் ஹவ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சா, ஒன் ஆஃப் தட் எல்லார் வீட்லேயும் ஒரு வைஃபை இருக்கும், ஒரு நெட் கனெக்ஷன் இருக்குது, ஒரு ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ யூ கேன் எனி டைம் டவுன்லோட் ஒன் இது டியூட்டோரியல் எதுனா டவுன்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து அவங்க கூட ஆடினா வீட்டில். எனக்கு வந்துட்டு ஐ எம் பிளஸ்ட் வித் டூ பியூட்டிஃபுல் நெவ்யூஸ். ஸோ அந்த ரெண்டு குட்டீஸையும் கூட வச்சுட்டு நான் மாஸ்டராக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்புறம் அவங்க என்னடா தத்தி மாதிரி ஆடுறீங்கன்னு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நான் மாசமாக நானே ஃபீல் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த ஒரு மணி நேரம் ட்ரஸ்ட் மீ, என்ன தான் சோகம் இருந்தாலும் அது எதுவுமே ஞாபகம் இருக்கிறதுல நமக்கு, இப்போ டோட்டலி இன்வால்வ்ட் இன் டு இட். அதுலேயே நம்ம மூலிகை, ஏன்னா டான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபன் இல்லையா. ஸோ நோ
எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலி இப்போ ஹெல்தி மைண்ட் மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம், டோன்ட் ஹேவ் டு திங்க் எனி திங். நீங்களே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறீங்க, நான் ஒன்றும் பெரிய டான்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆட சொன்னால் ஆடிடுவீங்க. ஆனால் இப்போ எல்லாருமே என்ன நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உயிரே கொடுத்து டான்ஸ் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்கள வந்து உடனே இப்போ டான்ஸ் கிளாஸில் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அது மாதிரி போனால் தான் டான்ஸ் அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் யார் வேணால் டான்ஸ் ஆடலாம் இல்லையா, எந்த வயசில் வேணால் டான்ஸ் ஆடலாம், எந்த ப்ரொஃபஷனில் டான்ஸ் ஆடலாம் இல்லையா. ஸோ அதை பற்றி உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கற்றுக்க வைக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எனக்குலாம் சின்ன வயசில் கராட்டே கற்றுக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பாட்ட கேட்டால் அதில் நான் படிக்க ஃபஸ்ட்டு படித்து சொல்ல படிக்க படிப்பில் தண்டமாக இருக்கு இது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹி வாஸ் டூ க்யூரியஸ் அபவுட் ஸ்டடீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பெருசாக என்கரேஜ் பண்ணணுவீங்களா. பட் தென் ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் தேர்டுக்குள்ளே வந்துடுவேன். வே ரன்னிங், ஸ்கிப்பிங், அப்புறமா லாங் ஜம்ப், ஷார்ட் புட், இதிலெல்லாம் நான் வந்துட்டு 1, 2, 3 எப்படி இருப்பேன், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருப்பேன்னுவீங்களேன். ஸ்கூலில் இப்போ இருக்க எல்லா ஸ்கூல்லுமே யோகா கற்றுக் கொடுக்குறாங்க, கராட்டே இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நான் படிக்கிறப்பெல்லாம் இல்லை, நான்லாம் ஓல்டு ஸ்கூல், கொஞ்சம் வயசானதுனால நாங்கள் படித்தப்போ அதெல்லாம் இல்லை ஸ்கூலில். ஸோ தனியாக ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா வீட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கே டைம் இல்லை, இதுக்கு எப்படி அனுப்ப முடியும்னு அனுப்பலை. ஆனால் இப்போ இருக்கவங்கெல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போய் படித்தாலும் ஸ்கூலில் எல்லாம் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக வெளில ட்ரம்ஸ் கற்றுக் கொடுக்குறது. திஸ் இஸ் ஆல் ஒன்லி ஃப்ரம் மை ஃபேமிலி, நான் பார்த்தத சொல்கிறேன். ஓகே, மை சிஸ்டர் எப்படி வந்துட்டு பேம்பர் பண்ணுறா பிள்ளையன்றத வச்சு நான் சொல்கிறேன். நல்லது, ஓகே, இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ட்ரம்ஸ் கற்றுக் கொடு, ஃபைன். தென் வென் இட் கம்ஸ் டு டான்ஸ், நாட் இன்ட்ரெஸ்டட், புரிஞ்சுக்கணும். ஆஹா, ஓகே, ஃபைன். அது ஸ்விம்மிங் எல்லாமே கற்று வச்சுருக்கேன் இந்த வயசில், அவன் ஃபோவாட் தெரியாது. ஸோ அன்னெசரியாக அதெல்லாம் பண்ண வேணாம். பட் தென் இஃப் த கிட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட், அது வாயை தொடர்ந்து என்ன சேர்த்து விடுமான்னு கேட்குறப்ப சேர்த்து விடலாம், தப்பு இல்லை. அது சில டைம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மற்றவங்க கற்றுக்குறாங்களேருந்துக்காக கேட்கும், அது உனக்கு தெரியணும். அதை பார்த்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சும்மா பேர் கேட்குதுன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும். அது நமக்கு தெரியும் இல்லை, வளர்ந்தவங்கன்றதுனால குழந்தைங்க கேட்க தான் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், புது கேங் கிடைக்கும், போகலாம் அப்படின்லாம் யோசிக்கும். அன்னெசரி என்ன கேட்டால் நாட் நீடட், அது நிஜமாலே இன்ட்ரெஸ்டட்னா தானாகவே எங்கேயுமே போகலனாலும் ஆடும். அது யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்ஸ் எனி திங் இன்ட்ரு ஹிம் டு லேர்ன் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டான்ஸ் அப்படின்றது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது, அது வந்து ப்ரொஃபஷனாக நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தை வந்துட்டு உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் ஒரு டான்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறீங்களோ இல்லை ப்ரொஃபஷனுக்காக பண்ணுறீங்களோ உள்ள வரும்போது நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, எப்படி அதை வந்து எடுத்து வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, மற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐ டோன்ட் நோ வை. எனக்கு டச் வுட், ஐ வாஸ் லக்கி எனஃப், எதுவும் நான் போய் கம்பெனி கம்பெனியாக தேடி அலையாமல் ஓகே அது அதுவாக வந்ததுனால கஷ்டப்படுறவங்களை பற்றி எனக்கு தெரில. ஆனால் கஷ்டப்படுறவங்க இல்லை, இஃப் அட் ஆல் யூ கைஸ் சீரியஸ் யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா அப்படியே நம்பி டோன்ட் டூ எனி திங் ஃபார் தேட் சேக், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணலாம், அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுற யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பாயிண்ட் பிளாங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஓகே வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு யோசிச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் லைஃப், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு நிஜமாலே இஃப் யூ சீரியஸ், ஓகே அந்தந்த ரியாலிட்டி ஷோவோட இமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணி உங்கள் இமெயிலில் உங்களோட வீடியோஸ் அனுப்புங்க, இல்லை மேக் ஷுர் அதோட அந்த ஷோவோட டைரக்ட் லிங்க் எதனா இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட உங்கள் வீடியோஸை கொடுங்க. ஸோ இந்த சி ரியல் டேலண்ட், டேலண்ட் ஷோன்றப்ப டேலண்ட் ஹன் பண்ணுறப்ப எடுத்துப்பாங்க. ஸோ அதர்வைஸ் அவங்க பின்னாடி யார் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக அவங்க கூட ஜாலியாக இருந்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் ஆல். ஏன் டான்ஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து முற்றிலுமாக அந்த ஆடுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் எல்லாமே நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆர்ட் ஃபார்மாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்ச்சரில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டான்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு சாங் வச்சுருக்காங்க. அப்படி ரிச்சாக இருக்கிற அந்த கல்ச்சரில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மாடர்ன் ஆர்ட் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காமல் கொஞ்சம் கம்டெம்பரரியாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. எஸ், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த சினாரியோவில் இப்போ எப்படி வந்து டான்ஸ் அப்படின்றது வந்து வந்து செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும், நம்ம எப்படி வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துருந்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை.
வெல்கம் பேக் அகைன். காலை வேலையில் இனிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. டான்ஸ் டேயில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்த அப்சர்வேஷன் வச்சு சொல்கிறேன். என் ஸ்கூலில் ஃபங்க்ஷன்லாம் வந்து ஐம பாபி கேர்ள் பாட்டுக்கு டான்ஸ் ஆனவங்களா இன்றைக்கி பெரிய டான்ஸராகவும் இல்லை, அன்றைக்கி டான்ஸ்க்கே வாய்ப்பு கிடைக்காம இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து டான்ஸ் ஆடாமலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் எப்போ வேணால் டான்ஸ் நம்மகிட்ட வந்து ஒட்டிக்கும். பயங்கர இமோஷனல் ஆகிறீங்க வரும். இந்த இமோஷன்ஸ்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் ஆடியே ஆகணும். ஆமாம், கொஞ்சம் உங்களோட இமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி டான்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம் மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஸோ இன்றைக்கி டான்ஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் வந்து எந்த மாதிரியான டான்ஸ் ஸ்டைல் வந்து பயங்கரமாக செல்லிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆஸ் இன் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி பிடிக்குது, அதை போய் கற்றுக்கிறதுக்கு என்ன ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் பெருசாக எந்த கிட்ஸும் வந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸை கற்றுக்கணும்னு பார்க்கல. தென் ஆல் கிட்ஸ் ஆர் இன்டு மூவி டான்ஸிங். டிவியில் இருந்தால் ஒன்று வந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்டைலில் பண்ணுறதா இருக்கட்டும், பி இட் ஆக்டிங் ஆர் டான்ஸிங், அதில் அதே மேக் ஷுர். ஓகே, அதை பார்த்ததுமே டிவியில் போகிறப்ப தம்பி போய் எல்லாம் மாறி என்ன சொங்க தங்க மாதிரி ஊதாரியப்போ ஜுரம் அந்த குழந்தைக்கு. ஓகே, ஸோ முடியல அவனுக்கு உடம்பு, அவனுக்கு அந்த மொபைலில் அந்த பாட்டை காட்டினா அந்த சின்ன ஒரு ஸ்மைல் வந்தது. ஓகே, நார்மலாக அவன் ஹெல்த்தியாக இருக்கப்போ ஓடி ஓடி ஆடுறப்பில் ரொம்ப ஜுரம் முடியல அவனுக்கு அந்த டயத்தில், அது அது வீடியோ காட்டுறப்ப சிரிக்குது, அது அது ஆனது. ஸோ டான்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குதுங்க. ஆட முடியுமோ முடியாதுன்னா இல்லை, யாரால வேணா அந்த ரெண்டு கை ரெண்டு கால் ஆடுறது டான்ஸ், அவ்வளோதான். அதை வந்து சீக்வன்ஸை ஃபார்முலேட்டடாக ஒரு ஸ்டெப்பை கொடுத்தாங்கன்னா கோரியோகிராஃபி. ஓகே, மித்தபடி யூகே வென் யூ கெட் ட்ரூ டான்ஸ் அந்த ரிதமுக்கு ஏற்ற மாதிரி மண்டையாட்டி கையாடுறது தான் டான்ஸு, நோ பிக் டீல். ஞாபகம் வச்சு கோரியோகிராஃபியாக பண்ணுறது, லிரிக்கல் அப்புறம் அது இதுன்னு நிறைய இருக்குன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் டு கெட் இன் டீப் நிறைய இருக்குது. பேசிக்கலி மியூசிக் அண்ட் டான்ஸ்ன்றது ஒரு பார்ட்னர்ஸ், அவ்வளோதான். அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூ பாடி மூவ்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இல்லையா. கிட்ஸ் என்ஜாய் இட் மூவிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, மூவி ஸ்டைல் ஆர் இன்ட்ரெண்ட். யா, அண்ட் இவ்வளோ விஷயம் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் இல்லைனா வந்து இந்த மாதிரி மீடியாவில் வரதுக்கு வந்து சில கேட்டகரியில் இருக்க பீப்புள் தான் வர முடியும், இல்லை இவங்களாம் தான் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஒருத்தர் உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து அதிசயம் மாதிரி பார்த்துருந்த டைமில் எல்லாருமே உள்ளே போகலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க, படித்து முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற ட்ரெண்டில் தான் நீங்களாம் வந்து அந்த ஆங்கரெல்லாம் உள்ளே வந்தீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறீங்க? அது எப்படி இது ஒரு ஃபீல்டாக சூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றிக்கணும்னு ஒரு இண்டிவிஜுவல் நினச்சாங்கன்னா அவங்கள எப்படி அவங்க தயார்படுத்திக்கணும் ப்ரையர் டு தட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் இருக்கப்பெல்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் கஷ்டம்னு வைங்களேன், ஆள் தெரியணும், கான்டாக்ட்ஸ் இருக்கணும், அப்போ தான் யூ கெட் அ சான்ஸ். இப்போ எனக்கு வந்து கவிதா சேனலில் இருந்த ஃப்ரெண்டு வந்து ஷி ஹேப்பன் டு ஒர்க் வித் மீ ஃபார் அ ராம் ஷோ. ஓகே, அவங்க வந்து என்னை வந்து கேட்டாங்க, ஓகே ஆடிஷன் போது இஃப் யூ வாண்ட் டு கிவ் இட் அ ஷார்ட்னு எனக்கு அவ்வளோ தெரிஞ்சதுனால ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அவ்வளோ தெரியலன்னா நான் ஐ வுட் ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் பெண்டா மீடியா. ஓகே, சம் பிகாஸ் ஐ ஹவ் டன் மல்டி மீடியா கோர்ஸு, எஸ்ஏபி, எம்சிஏ எல்லாம் படித்ததுக்கு நம்ம வேறு சைடில் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் ஷியர் ஐ தாட் ஐ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை, எனக்கு வந்துச்சு. ஆனால் அது அது இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு கவிதா. ஓகே, கிரேட். இப்போ இருக்கவங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லலாம். எப்படின்னா யூ ஹாவ் சம்திங் கால் டப் ஸ்மாஷ், யூ ஹாவ் சம்திங் கால் யூடியூப், யூ ஹாவ் சம்திங் கால் ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய உங்களோட டேலண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரூ. யூ அப்லோட் ஒன் கோஸ் வைரல். இப்போ நான் ராஜு சுந்தரம் படம் நடிச்சேன்னு சொன்னேன், அதில் நசிரியா மாதிரியே இருக்க பொண்ணு ஹீரோயின். ஸோ வி காட் சேம் கேரவன். நான் அவங்க நசிரியாவே எனக்கு தெரியல. ஸோ ஹூஎவர் இட் இஸ், என்னோடய பெரிய ஆள்னா ஐ மேக் ஷுர் நானாக போய் பேசுறதுக்கு யோசிப்பேன். அவங்க எதனா அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஹீரோயின்றப்ப அவங்க பேசுகிற வரைக்கும் ஐ வில் வெயிட். ஓகே, ஸோ ஐ டென்ட் டாக் வித் தென் ஐ வாஸ் வாட்சிங் எங்கேயோ. ஓகே, எங்கேயோ நசிரியாவே இது இல்லையா, கல்யாணாச்சே எப்படி வந்தா, நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா வந்துட்டு அது நசிரியாக மாறியே இருக்க பொண்ணு, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. அவங்க அம்மா வந்து அப்படியே பேச ஆரம்பித்தாங்க, நீங்கள் அந்த நானும் ராஜும் சீன் நடித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து பேசினாங்க, நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது ஷார்ட்னு பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் நான் பார்க்குறப்ப பேப்பர் ஆர்டிகல் காட்டுறாங்க, இது வந்து பொண்ணோட பேட்டி பாருங்கள், இப்போ இத்தனை படம் பண்ணுறாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி வந்தீங்க இன்ட்ரெஸ்ட்டில் நசிரியாக நினச்சாங்க நான் அப்படின்றப்ப, இல்லை இல்லை எல்லாம் அப்படி தான் நினச்சாங்க. நசிரியாவோட அந்த ஹலோ பிரதர் அந்த டயலாக் பண்ணிருக்கல், அடுத்த நாள் பண்ண சும்மா போட்டு அடுத்த நாள் பார்த்தா இவ்வளோ வியூஸ், அப்புறம் கால் வர ஆரம்பிச்சு இந்த படத்தில் கமிட் ஆகிட்டேன். நான் 4-5 மூவிஸ் இன் ஹேண்ட்.
ஜென்ரலாக ஒரு டான்சர் அப்படின்னா வந்து அவங்களோட மென்டல் செட்டப்பே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அஸ் இன் வந்துட்டு எப்படி அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, பிகாஸ் அவங்க யா ஆர்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்களோட ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க. அவங்க டான்ஸ் பண்ணும்போது பேஷனட்டாக இருப்பாங்க, பட் அதுதான் தட் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரியான மென்டல் செட்டப்பில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் அவங்க எப்படி வச்சுக்கணும்? கணேஷ் ஆச்சாரியா, ஓகே, எனக்கு அவரோட டான்ஸ் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த உடம்பு வச்சுட்டு அப்படி ஒரு டான்ஸு, அப்படி ஒரு ஸ்டைல், இது போகாது அந்த ஆளுக்கு, ஓகேவா? சான்ஸே இல்லை. நான் ரொம்ப அட்மையர் பண்ணிங்க. நான் குண்டா இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும், எப்படி டான்ஸ் ஆடுவாங்களாம் யோசிச்சிருந்த ஒரு பொண்ணுனா அவரை பார்த்து ஃபேன் நான் சொல்லலாம், ஓகேவா? ஓகே, நான் போய் கூகுளில் அவரை பார்த்துட்டுலாம் இல்லை, யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்துட்டுலாம் இல்லை, பார்த்த வரைக்கும் ஐ ஹவ் லைக் தம், ஓகே. ஸோ இந்த உடம்பு அதெல்லாம் அது செகண்டரி. அந்த உடம்புலேயே ஊறி இருக்கும் அவங்களுக்கு. இந்த டான்ஸோட மூவ் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் டான்ஸுக்கு. நின்னதான் எல்லாம் நல்லா கரெக்டாக ஸ்டெப்பெல்லாம் போடாலும் அந்த ஃபேஸில் ஆட்டிடியூடு இல்லைனாலோ ஒரு ஸ்டைல் இல்லைனாலோ அது நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு கோரியோகிராஃபர்னால் வெறும் ஸ்டெப்பை மட்டும் போட்டு பொறிக்கக்கூடாது. அங்கே அவங்களுக்கு நல்ல கேமரா ஆங்கிள் தெரிஞ்சால் தான் கோரியோகிராஃபராக சர்வை பண்ண முடியும். நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்துட்டு ரெண்டு மூணு பெரிய பட வாய்ப்பு கிடச்சி ஜஸ்ட் பிகாஸ் கேமரா ஆங்கிள் சரியில்லைன்றதுனால அவங்களை அப்படியே போயிடுது. மென்டலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க. என்ன சொல்கிறது, எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது டூ மச் இன்டு டான்ஸிங், ஓகே. அதை தவிர மற்றதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுவே இது கீப்ஸ் அம் வெரி ஹாப்பி. நீங்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு மணி நேரம் ஆனாலே சந்தோஷமாக இருக்கும். அப்படின்றப்ப யூ கீப் டான்ஸிங் ஆல் த டைம், மேஜர் ஃபன்ல நீங்கள் வேலையாக பார்க்காம பேஷனோட பண்ணுறப்ப இட் கீப்ஸ் யூ ஹாப்பி ஓவரால் அண்ட் ஃபிட் ஆல்சோ. உடம்பு உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகுது, இலைக்க போகுது. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அது எக்ஸசைஸ். டான்ஸ் மாஸ்டர் ஆகாத வரைக்கும் நீங்கள் டான்ஸராக இருக்க வரைக்கும் ஆடிட்டே இருப்பீங்களா, செம்ம எக்ஸசைஸ். டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்புன்னு அசிஸ்டண்ட்டை சொன்னால் அசிஸ்டண்ட் போட்டுருவாங்கன்னுவீங்களேன், ஆக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க அசிஸ்டண்ட்டு. கோரியோகிராஃபர் சொன்னது ஸோ அவன் ஸ்டெப்பை போடுவான், இல்லை அந்த லேடி அசிஸ்டண்ட் போட போகிறாங்க, இவங்க மைண்டில் சொல்லிவிட்டு வாயில் அப்படியே சொல்லுவாங்க ஆக்ஷனில். ஸோ கோரியோகிராஃபர் ஆனதும் ஆடுறது இல்லைன்றதுனால தான் அவங்களுக்கு உடம்பு போடுது. அவங்க அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை சும்மா வீட்டிலனா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒன் ஆர்னா எல்லா கோரியோகிராஃபருமே ஃபிட்டாக இருப்பாங்க. கோரியோகிராஃபர் ஆனதும் குண்டாடுறது காரணம் இதுதான். அசிஸ்டண்ட் வந்துட்டு இப்படினாலே புரிஞ்சுப்பாங்க அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும். ஸோ இட் கீப்ஸ் யூ ஓவரால் ஹெல்தி வென் யூ கீப் டான்ஸிங். அண்ட் ஐ வுட் லைக் டு லேர்ன் லாட்ஸ் ஆஃப், எனக்கு ரொம்ப ஆசை. பத்தாச்சாவா பத்தாச்சாவா ஏதோ ஒன்று, ஓகே, ஐம் நாட் ஷுவர், ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணிடுவோம். ஓகேவா? அது வந்து நார்மலாக க்ளப்பில் ஆடுறது, ஒரு பையன் பொண்ணு க்ளப்பில், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ணா எப்படி இருக்குமோ அது அது அதுதான் அந்த டான்ஸு. ஓகே ஓகே, இட் மைட் லுக் எரோட்டிக், ஆனால் வந்து ஐ ஃபைண்ட் இட் வெரி பேஷனேட். ஓகே, சான்ஸே இல்லை. அது வந்து ஸ்டேஜ் டான்ஸாகவும் ஆடுறாங்க, நிறைய இங்கிலீஷ் ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. டாங்கோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. These are two things which I really wanted to learn. And salsa, very classy. I like that also. Samba, like a belly dance. These are five things I wanted to, okay, know only through YouTube. Because I don't know anyone else. Okay. All this belly dance, I'm going to look at it. So, future நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்க லைஃப்ல வரணும். Thank you so much for your time. So, தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்தாலும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இனியவை. வெல்கம் பேக் அகைன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஸோ இன்னைக்கு டான்ஸ் டே, அதுவும் வந்து டான்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மாக எடுத்தாலும் சரி, இல்லை என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு எடுத்தாலும் சரி, என்ன மாதிரி அது கவனம் செலுத்தணும் அப்படின்றது பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நிச்சயமா, டான்ஸ் பற்றி மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த கலை அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் நம்ம வந்து முற்றிலுமாக வேலை அப்படியே வந்து ஃபுல்லாக போயிடாது. எனக்குமே நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, வெண்ட் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தேவை. அதனால தான் எனக்கு ஆர்ட்ஃபார்ம் ஒதுக்கி வச்சிட முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். பட் எனவே ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றதனோட அது கூட சேர்த்து கிராஃப்ட் அப்படிங்கிறதும் வந்தது. இந்த பரதநாட்டியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முத்ராஸ்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்ணு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆட்டம், நம்மளோட எக்ஸ்பிரஷன், மூஞ்சில் இருக்க எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லாமல் இந்த முதிரைகள் மூலியமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான். ஆனால் இப்போ நம்ம கற்றுக்க போகிற முத்திரை அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம பாடியை நம்ம வந்து கண்ட்ரோலாக, ஃபிட்டாக, ஒரு எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷனில் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ அந்த முத்திரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு தலைவலிக்கான தீர்வு. ஆனால் இது வந்து சாதாரண எப்பவும் போல் இருக்கக்கூடிய தலைவலி அல்ல,
தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கான தீர்வை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தூக்கமின்மை அப்படின்றது வந்து பல விதமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய தலைவலிக்கு என்ன தீர்வு அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து தலை வந்து ஒரு விதமான அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கண்கள் எல்லாமே சோர்வாக இருக்கும், கண் ஓரத்தில் வந்து ஒரு விதமான குத்தல் வலி இருக்கும், அதே மாதிரி மூக்கில் வந்து நீர்க்கோர்த்தல் மாதிரி இருக்கும், தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும், முதுகு எல்லாமே ஒரு விதமான பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு சோர்வோடு இருப்போம் நம்ம. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலைவலிக்கான அறிகுறிகள். இதெல்லாம் இருக்கும்போது என்னாகுன்னா தலைவலி வந்து ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பற்களில் ஏற்படக்கூடிய வலியினால் வரும் தலைவலியும் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலியும் ஒரே மாதிரி இருக்கும். இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு முத்திரைகள் அப்படின்னு பார்த்தா, முதல் முத்திரை வந்து நித்திரை முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை, இரண்டாவது முத்திரை வந்து பிராண முத்திரை செய்யணும், மூன்றாவது முத்திரை வந்து தலைச்சூரி முத்திரை செய்யணும். இந்த மூன்று முத்திரைகளையுமே எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல் முத்திரை வந்து நித்திரை முத்திரை, இரண்டு கைகளிலையுமே சுண்டு விரலை வந்து அப்படியே அந்த ஆள்காட்டி விரலினுடைய முதல் கோட்டில் அப்படி வச்சு பெருவிரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் அப்படி தொடணும். இது வந்து நித்திரை முத்திரை. இரண்டாவதாக பிராண முத்திரை, உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியோடு சேரணும், இது பிராண முத்திரை, இரண்டு கைகளையும் செய்யணும். மூன்றாவது தலைச்சூரி முத்திரை, உங்களுடைய இரண்டு கைகளிலையுமே வேறு வேறு மாதிரியான முத்திரையை போயிட்டு பாருங்கள், வலது கையில் இந்த மாதிரி செய்யணும், இடது கையில் மோதிர விரலை மடித்து வச்சு பெருவிரலை அப்படி வச்சு நடுவிரலை வெளிப்புறமாக தள்ளணும், இந்த மாதிரி. இது மூன்றாவது முத்திரை, சரிங்களா. இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு விதமான பொடிகளை நம்ம பயன்படுத்தணும். ஒன்று வந்து சடா மஞ்சள் அப்படின்ற ஒரு வேரினுடைய பொடி, இது நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடியது ஒன்று. ஆனால் என்னென்னா, அது பொடியாக வாங்காமல் அந்த வேர் வாங்கி நீங்களே கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கணும். இரண்டாவது வந்து அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்குது, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அமுக்ரான் கிழங்கை வந்து வாங்கி நம்ம எல்லோரும் புட்டு அவிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது இட்லி சட்டியில் வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிக்கணும், பாலில் அவிக்க வேண்டும் இந்த கிழங்கு. பாலில் வந்து அவித்து அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே காய வச்சு அதை துண்டு துண்டாக அறுத்து பாலில் அவித்து அதுக்கடுத்து எடுத்து காய வச்சு வச்சுக்கணும். அப்புறம் பவுடர் பண்ணிங்கன்னா அருமையான உங்களுக்கு அமுக்ரான் கிழங்கு பொடி கிடச்சிடும். ஏன்னா இந்த மூலிகைகள் பயன்படுத்தும் போது சுத்திப்படுத்துதல் முறை ரொம்ப முக்கியமானது. அந்த பொடி பார்த்திங்கன்னா, இந்த அமுக்ரான் கிழங்கை பாலில் வேக வைத்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சடா மஞ்சள் பொடியை நல்லா கழுவி அந்த வேர் வாங்கி கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது இரண்டையும் சம அளவு எடுத்து, ஒரு பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம், சிறியவர்கள் அப்படின்னா 1.5 கிராம், இதுதான் அளவு டோஸ். அது அதை எடுத்து கொதிக்கிற பாலில் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இரவு படுக்கும்போது ஒரு 50 ml அளவில் குடிச்சிங்கன்னா, 10 நாள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இந்த முத்திரைகளையும் பயன்படுத்தினீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அடிக்கடி வரக்கூடிய தலைவலி போயிடும். அதே மாதிரி இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து முழுவதுமாக உங்களை விட்டு போயிடும். இது ரெண்டும் போச்சு அப்படின்னா தூக்கமின்மையினால் ஏற்படும் தலைவலியும் உங்களை விட்டு போயிடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக தெரிஞ்சுக்கிறீங்க. நலம்பெற வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓகே, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. சில வாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிமோட் சிஸ்டம், ரிமோட் சென்சிங் சிஸ்டம் இருக்குல்ல, இங்கேருந்தே ஒரு விஷயத்தை அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், சில இதெல்லாம் வந்து பட்டன் அழுத்தி உடனே கேபிள் கனெக்டட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்டன்ட்டாக நடக்கும். அதே மாதிரி அந்த பட்டன் ஆப்ரேஷன் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். ரிமோட் சென்சிங் ஆப்ரேஷனில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பலனை வந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்து காத்துட்டுருக்கிற மாதிரி இல்லை, இதை செஞ்சால் உடனே பலன் கிடைக்கும். அதனால தான் அதை டெய்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட நாளையே வந்து ஃபுல் பவர்க்குள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க. எஸ், இப்போ எல்லாருமே வந்து இம்மீடியட் ரெமடிஸ்க்கு தான் வந்து தேடி தேடி போயிட்டு இருக்கோம் இல்லையா. பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை. வெல்கம் பேக் அகைன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஸோ இன்னைக்கு டான்ஸ் டே, அதுவாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எப்படி வந்து மன ரீதியாக நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும், உடல் ரீதியாக வந்து அது எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஃபிட்டாக வச்சுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். இதுவும் ஒன்று ஒரு வகையான ஒரு மெடிக்கேஷன் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆமாம், நானும் ஒரு காலத்தில் 2 மணி நேரம் நடராஜர் போஸ்ட்லேயே நிற்பேன் அப்படி. இப்போ வந்து டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டாக்டர் வந்து ஒரு டிப்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன இஷ்யூக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம உணவும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த உடற்பருமன் அப்படிங்கிறத பொறுத்தவரையும், இந்த உடற்பருமனை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது.
இப்போ இந்த உடற்பருமனை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் நம்முடைய சித்த மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடற்பருமனுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை இந்த உடற்பருமனுக்காக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி இது வந்து நம்முடைய சமையலறையில் நம்ம தேடினோம்னாலே அவ்வளோ விஷயங்களும் இருக்கிறது. என்னென்னலாம் உணவுகளில் உடற்பருமனை குறைப்பதற்கான உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி. இஞ்சி எந்த அளவுக்கு நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு வந்து உடல் பருமனை நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுவிட முடியும். அதே மாதிரி இஞ்சியை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறத இஞ்சி பல்வேறான வழிகளில் நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப எளிய முறையில் இஞ்சியை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இளநி எடுத்துக்கிட்டு அந்த இளநியை வந்து சீவிடணும். சீவிட்டு அந்த இளநியினுடைய நீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை வந்து நம்ம இடித்து அதை வந்து நம்ம போடணும். இடித்து போட்டுட்டு அதனோட ஒரு ஸ்பூன் வந்து தேன் விடணும். மூணு ஸ்பூன் தேன் விடணும். தேன் விட்டுட்டு அதில் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுற வேண்டியது. பிழிஞ்சு விட்டுட்டு கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அது ஊறணும். காலையில் ஊறணும். ஊறின பிறகு அதற்கு பிறகு வந்து அதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு இந்த சாரத்தை நீங்கள் குடிக்கணும். இதில் வந்து என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கலந்துருக்குது, எலுமிச்சை சாறு கலந்துருக்குது, இளநி கலந்துருக்கிறது. ஆனால் இஞ்சி இருக்கிறதுனால இது காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரம் இருக்காது. தேன் இருக்கிறதுனால இது வந்து இனிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு இருக்காது. எலுமிச்சை பழம் இருக்கிறதுனால இது புளிப்பாக இருக்குமா அப்படின்னா, புளிப்பும் இருக்காது. இந்த இளநியோடு இது மூன்றும் சேர்றதுனால இதெல்லாம் சேர்ந்த ஒரு புதிய சுவை உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ இதை சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன இஞ்சி, எலுமிச்சை பழம், தேன் இதை மூணையும் நம்ம இளநியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து வடிகட்டி குடிக்கின்ற போது, இதை தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்கும்போது இது குடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தினுடைய அத்தனை வேலையும் வந்து ஈஸியாக்குது. ஈஸியாக்குறது மட்டும் இல்லை, கல்லீரலினுடைய வேலைகளையும் கல்லீரலினுடைய பணியையும் அதிகமாக்குது. அந்த கல்லீரல் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கின்ற போது, அந்த கல்லீரல் செயல்பாடு அதிகரிக்கின்ற போது உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அதை கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைத்து உடம்பை வந்து ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ இதை வந்து எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமா, நம்ம ஊரில் இளநியும் எளிதாக கிடைக்கிறது, தேனே இஞ்சி எலுமிச்சம்பழம் எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலையில் கடைகளில், மார்க்கெட்டில், மெடிக்கல் ஷாப்பில் நிறைய கிடைக்கக்கூடிய தேனில் 99% கலப்படத்தேனாக விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. இப்போ கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ எதில் வந்தீங்கன்னா கூட எத்தனை தேன் கொண்ட பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியாக தான் நம்ம விரல் விட்டு சொல்லிவிட முடியும். ஆனால் சென்னையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய மளிகை கடையில் கேட்டாலும் தேன் கிடைக்குது, மெடிக்கலில் கேட்டாலும் தேன் கிடைக்குது, பெட்டி கடையில் கேட்டாலும் தேன் கிடைக்குது, எவ்வளோ தேன் கேட்டிங்கனாலும் எவ்வளோ தேனும் கிடைக்குது. 150 ரூபா 200 ரூபாய்க்கே தேன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு வியாபார தந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த கலப்பட தேன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஆரோக்கியமான இயற்கையான தேன், இயற்கையான காட்டில், மரங்களில், பொந்துகளில், மலைகளில் கிடைக்கிறக்கான நம்ம சாப்பிடுகிற போது தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக எளிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரண்டையை வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம தொடர்ந்து உணவாக பயன்படுத்தி வருகின்ற போது, இல்லைனா அது துவையலாக நம்ம பயன்படுத்தி வருகின்ற போது, இல்லைனா அது சமையல்லையே நம்ம பயன்படுத்துகின்ற போது, இந்த பிரண்டையானது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள், அதிகபட்ச கொழுப்புகளை கரைப்பது மட்டுமல்லாமல் உடம்பை ஆரோக்கியமாக்குவது, உடம்புடைய இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து வன்மத்தை உண்டாக்குவது, எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்காக்குறது, இந்த வேலைகள்லாம் கூட நம்ம அது பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றை, அதை வந்து சாரத்தை நம்ம தினந்தோறும் கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வெந்தயம் வந்து நிறைய எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெந்தயத்தை நம்ம உணவாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்கின்ற போது இந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும், ஒபிசிட்டியும் நம்ம கரைக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவிற்கு இந்த அதாவது வந்து அனிமிக்கினால் இரத்தக்குறைவினால் ஒபிசிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா வெரி சிம்பிளாக நம்ம அதை கரைக்கலாம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சி அதனோட வெள்ளச்சா பாகம் விட்டு கொஞ்சம் வெள்ளம் விட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு வெந்த பிறகு இறக்கி ஆறின பிறகு அதை பானகமாக குடிக்க வேண்டும். தினந்தோறும் அதை குடிச்சிட்டே வந்தோம்னாலே இந்த அதிக மிகையாக
ரொம்ப அதிக உடற்பருமன் ஆகிடுது, ரத்த குறைவினால் உடற்பருமன் ஆகிடுது அப்படின்னா அந்த விஷயத்தை அது கண்டிப்பாக சரியாக்கும் அப்படிங்கிறத நினைத்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் நாம் சாப்பிடுகின்ற போது இந்த உடற்பருமனை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த இடத்துலையும் சூப்பரான விஷயங்கள் சொல்லிட்டாலும் இந்த டான்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆட வச்சு மற்றவங்க எல்லாரையுமே வந்து இருக்கிற இடத்துலேருந்தே எழும்ப வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க எனர்ஜி எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிருவாங்க. எப்போவுமே மோஸ்ட்டாக அந்த ஸ்வெட் அப்படிங்கிற விஷயம் நம்ம பாடியிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட உடம்புல வந்து நோய்களே தங்காது அப்படிங்கிற சிம்பிளான உண்மையாக அப்பப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை போன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களை ஸ்வெட் கொடுக்கும், எல்லாமே வெளில போயிடும் அப்படிங்கிறனால தான். பட் எல்லாருமே வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி சரியாக வச்சா அது அக்கு பிடிக்காம போயிடும். ஸோ டான்ஸ் அப்படிங்கிறப்ப என்ஜாயும் பண்ணலாம், எக்ஸ்பிரஸும் பண்ணலாம், அதுக்கு தெரியாமல் அப்படியே சைட் பை சைட் பார்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன லெவலில் தான் எல்லோட லைஃப்லையும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் உடம்புலேருந்து வந்து ஒரு கெட்ட விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து லெட் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாடி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குமோ அதே மாதிரி தான் மனசுக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அடுத்து இரண் பூசர் வர போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை இன் வெல்கம் பேக் அகேன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஸோ நம்மளோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் தான் அடுத்து வந்து இரண் பூசர் வரப்போகிறாங்க. ஆமாம், சில பேர்லாம் வந்து தப்பான வார்த்தையில சொல்லி விட்டுருவாங்க, அதை நம்ம நினச்சிட்டே வந்து தூங்க போயிடும், அது நம்ம மனசுக்குள்ள போய் டான்ஸ்லாம் ஆடும், அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் கேரி ஆகிட்டே இருக்கும். பட் சில பேரோட வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா உள்ள போய் அப்படியே பேலட் டான்ஸ் மாதிரி அழகாக ஆடிட்டே இருக்கும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி ரியாக்டர் மாதிரி செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது வேறு யாரும் நம்ம ஷோ பொறுத்த வரைக்கும் இரண் பூசர் தானே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். குழந்தைங்களை எப்படி க்ரியேட்டிவ் ஆக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் நிறைய பேர் போகிறாங்க, நல்ல பல்கலைக்கழகங்களும் நிறையா வந்துருச்சு. இவ்வளவுலாம் இருந்து கூட நாம் ஏன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கல? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியாவில் கண்டுபிடிச்சது இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் இது, இந்தியா கிட்ட தான் நம்ம பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும். இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்து நிறையா கண்டுபிடிப்புகள் வெளிநாட்டுக்கு போச்சு, மருத்துவத்தில், விஞ்ஞானத்தில், கணிதத்தில், தொழில்நுட்பத்தில், இதெல்லாம் போச்சு. இன்றைக்கும் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம ஆராய்ஞ்சி இண்டிஜினஸான டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து கேப்டான், திராம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அப்போ தான் வந்து பூச்சி வந்து அதை அரிக்காது. நிலத்தில் போட்டால் பூச்சி வந்து அரிச்சிருச்சுன்னா அப்புறம் அந்த விதையே வந்து முளைக்காதே, அதனால் பிரயோஜனம்லாம் போயிடும். அதனால் இந்த கேப்டன் திரத்தில் 2 கிராம் ஒரு கேஜிக்கு போட்டு சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி விதைச்சோம்னா அந்த எறும்பு கிரும்பு பூச்சி கீச்சிலாம் வந்து சாப்பிடாமல் இருக்கும், அது முளைச்சி வரும்னு. அதே வந்து ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேப்ப எண்ணெய் இருக்குல்ல அதில் இந்த சீடை ட்ரீட் பண்ணி போடுவாங்க, அந்த கசப்புக்கு பூச்சி வந்து கடிக்காது, அது முளைச்சி வந்துடும். அப்போ நம்ம ஊர்லேயே ஒரு இண்டிஜினஸ் டெக்னாலஜி இருந்திருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000 வெரைட்டிக்கு மேலே நெல் இருந்ததாக சொல்கிறாங்க. சம்பாவே 32 சம்பா சங்க காலத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளவு நெல் வகைகள், அத்தனை தானிய வகைகள்லாம் இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியாவுடைய இது அப்படின்னு கண்டுபிடிச்சி அனுப்ப முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க கொடுத்த வேலையை செஞ்சுட்டு சம்பாதிச்சு வராங்க. சில பேர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, ஆனால் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறாங்க. ஆனால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய மருந்துகள் இதெல்லாம் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய கல்வியில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஆனால் குழந்தைகள் வந்து க்ரியேட்டிவாக மாற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குழந்தைகள் க்ரியேட்டிவாக மாறணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவங்களுடைய சிந்திக்கிற திறனை தூண்டணும். ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவங்க படிக்கிற நேரம் கொஞ்சம், சிந்திக்கிற நேரம் அதிகம், படித்த தொடர்பு படுத்தி பார்க்குற நேரம் அதிகம். இப்போ ஃப்ரிக்ஷனை பற்றி படித்தா நாங்களாம் உட்காந்து பேசுவோம், ஃப்ரிக்ஷன் இப்படியா, ஒரு மாட்டு வண்டி போனால் எப்படி ஃப்ரிக்ஷன், எது வந்து வேகமாக போகுது, எது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கோ அந்த வண்டி வேகமாக போகுது, அதனால தான் டயர் வண்டி, இப்படிலாம் நாங்கள் யோசிப்போம். இன்னும் சொல்ல போனால் நேஷனல் ஹைவேஸ் மாதிரி இதெல்லாம் வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த அந்த பழைய காலத்து மாட்டு வண்டிகளை, ஏன்னா அது வந்து ரோடுனுடைய தேய்மானம் ஏற்பட்டுரும் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ படிப்பது வந்து 25% டைம்னா 75% டைம் படித்ததை வந்து அலசி அலசி உள்வாங்கிறதே
அதிலிருந்து மேலே எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஒன்றும் இல்லை, ரெண்டு குழந்தைங்க உட்காந்துட்டுருக்குது, இந்த ஓதம் வீட்டில் இருக்குது. அந்த ஓதம் ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக கூட்டம் மாதிரி தெரியுது, இன்னொரு குழந்தைக்கு அது வந்து பஞ்சு பொதி மாதிரி தெரியுது. ரெண்டு குழந்தைங்களும் டிஸ்கஸ் பண்ணுது, அந்த ஓதத்தை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுது, இப்படி இருக்கா அப்படி இருக்கா. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை பார்த்து இந்த மேகங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது, யானை மாதிரி இருக்குது, மான் மாதிரி இருக்குது, புலி மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசுவாங்க. இதுதான் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கான ஆதாரமாக இருக்குது. ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி எப்படிலாம் சிந்திக்கலாம், ஏன்னா இயல்பாகவே குழந்தைகளுக்கு நிறைய சொல்யூஷன் தெரியும். ஒரு ஆவரேஜ் குழந்தை ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 60 விதமாக சிந்திக்குதான். ஒரு ஆவரேஜ் அடல்ட்டு 2 சொல்யூஷன் தான் அவனால் சொல்ல முடியும். ஆனால் குழந்தை நிறைய யோசனை வச்சுருக்கு. இந்த யோசனையெல்லாம் ஏன் அடல்ட் ஆகும்போது குறையுது? காரணம், அந்த க்ரியேட்டிவிட்டியை வளர்க்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இல்லாததுனால அந்த க்ரியேட்டிவிட்டி போயிடுது. அப்போ க்ரியேட்டிவிட்டியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கணும்னா, நாம் அவங்கள ஒரு ஹாலிடேயில் உட்காந்து இதை பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி சிந்திய, இப்படி பேச, இப்படி யோசனை பண்ணு, நீயே எழுதிட்டு வாவே, நீயே யோசிச்சு எழுதிட்டு வா. நான் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறேன், இப்போ நாம் ஒரு கட்டுரை கொடுத்தோம்னா அந்த குழந்தைய வந்து படிச்சுட்டு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குழந்தை சொந்தமாக எழுதிட்டு, தப்பாக எழுதிட்டுமே, தப்பாகவே பேசிட்டுமே, ஆனால் நாளடைவில் அது சரியாக பேச கற்றுக்கும், சிந்திக்க கற்றுக்கும். சிந்திக்க கற்றுக் கொடுக்கறது தான் முக்கியம். சிந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னா அவங்க வந்து நிச்சயமாக மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை தரவே முடியாது. நம்ம ஊர்லேயே இதுக்கான பயிற்சிகள்லாம் இருந்தது. பழமொழிங்கிறது என்ன? சிந்திக்கிறதுக்கான ஆதாரம். விக்ரமாதித்தன் கதைகளில் இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லிவிட்டு நீ என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை சிந்திக்க ஆரம்பிக்கும், இட் வில் பிகம் க்ரியேட்டிவ். எனவே க்ரியேட்டிவாக ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான முயற்சியை பெற்றோர்கள் மேற்கொண்டால் அவை வெறும் பட்டதாரிகளாக ஆகாமல் விஞ்ஞானிகளாக ஆகும், உருவாக்குபவர்களாக ஆவார்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய வார்த்தையெல்லாம் வந்து அவர் நம்ம சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். வேலை டான்ஸ், அந்த ஹாப்பி டான்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்து டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறதுல லிட்டரலாக டான்ஸ் ஆட முடியலன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கில் போய் சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சூப்பரான ஆட்டிடியூடோட ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீப்பிள் கூட பழகிறப்போ ஒரு டான்ஸ் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நெவர் கேர் ஆட்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெவர் கேர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. மற்றவங்க நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ செஞ்சாலும் எதை பற்றியுமே வந்து கவலைப்படாமல் ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது, ரியாக்ட் ஆகிறது எல்லாருக்கிட்டையும். ஆமாம், உங்ககிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களோட கேரக்டர் விட்டு கொடுக்காம ஜெனியன் நடத்துக்கணும். அதான் உங்களோட ஒரு ஆட்டிடியூடாக இருக்கணும், அதான் உங்களோட போஸ்டராக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்றைக்கி டான்ஸ் டே அதுவும் வந்துட்டு நம்ம எப்படி டான்ஸ் பண்ணலாம், ஒரு ஆர்ட் ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்தால் அது எப்படிலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தாண்டி ஒரு டான்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தாலே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷன் எப்படி சூஸ் பண்ணலாம், லைஃப்பில் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து. எஸ், ஒரு பேஷன் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த டான்ஸை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம கிளம்பிடலாம். எக்ஸாக்ட்லி, எவ்வளோ நேரம் தான் நாங்களும் உட்காந்துட்டே இருக்கிறது, நீங்களும் உட்காந்துட்டே ஷோ பார்ப்பீங்க இல்லையா? நம்ம அப்படியே ஷோ முடிக்கிறோம், ஒரு 4 போடுறோம், நம்மளும் ஒரு டான்ஸராக மாறுறோம். திருப்பி நாளைக்கு காலை 8 உங்களை சூப்பரான ஸ்டெப்ஸ்களோட வந்து சந்திக்க போகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் ராஜீவன். இனியவை இன்று.